அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு அருமையான அவல் பாயாசம் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அவல் பாயாசம் பண்றதுக்கு அடுப்புல ஒரு pan வச்சுக்கோங்க. panல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 10 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதும் 15 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். अवल सेको अवल ना वरते विटकल அவள் வந்து நல்ல நெய்ல வறுத்தாச்சு. இது வந்து தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அவள் வறுத்து எடுத்துட்டு அதே panல 1/4 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் பொங்கி வந்ததக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அவள் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். अवल पाल से और अंजु निम्सद ना अवले वेग वे पाल ना वंद वरटो अवल से अवल ना वंद पाल ना पाया वह नूर ग्राम अल्व ना वेल सेक्रेल वाणी वेल सको सेक आना वेल से पड़ी ना कलरफुल ना वो ना करयटो वेल ना करेजी इूट रेलका तटी सेक अम्ब वरत व मुंद्रि द्राच सेक सेत अफ़ அவ்வளவுதான் ஒரு அருமையான அவல் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.